ஹே காய்ஸ், வெல்கம் டு விஞ்ச் கேமர். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம் பயோஸை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என் சிஸ்டமில் யூஸ் பண்ணிகிட்ருக்க மதர் போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அசுஸ் ஆர்ஓஜி ஸ்ட்ரிக்ஸ் B450F கேமிங்கிற மதர் போர்டு, ஓகேங்களா? ஸோ இதில் நான் பயோஸ் அப்டேட் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி புது வெர்ஷன் ஆஃப் பயோஸை அப்டேட் பண்ணி சிப் செட்டில் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், பயோஸ் அப்டேட் பண்ணுறதுனால என்ன பெரிய பெனிஃபிட் வரப்போகுது, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்பீங்க. பயோஸ் அப்டேட் பண்ணுறதுனால எந்த விதமான சிக்னிஃபிகண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது சிஸ்டமில். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து பயோஸ் அப்டேட்டை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் பயோஸ் அப்டேட், உங்கள் மதர் போர்டு மேனுஃபேக்சர் ஒரு புதுசாக பயோஸ் அப்டேட் விட்டாங்கன்னா அதில் நிறைய பக் ஃபிக்ஸஸ்லாம் அதில் அந்த அப்டேட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பயோஸில் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஸோ நவ் இப்போது வாட் இஸ் தி கரண்ட் வெர்ஷன் ஆஃப் பயோஸ் ஆன் மை பிசி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை நீங்கள் பார்க்க நிறைய விதம் இருக்குது. நீங்கள் திருப்பியும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு யூஎஃப்ஐ விண்டோலையும் நீங்கள் போய் பார்க்கலாம், அதாவது பயோஸ் விண்டோலையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லைனா ஒரு அசூஸ் மதர் போர்டுங்கிறதுனால ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, தட் இஸ் கால் AI Suite 3. ஆக்சுவலி இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் என்னென்னா, நீங்கள் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆப்டிமைசேஷன், ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விதத்துக்கு நீங்கள் வந்து இந்த அசூஸ் AI Suite 3 நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹாவ் அசிஸ் மதர் போர்டு ஆர் ஆர்ஓஜி மதர் போர்டு, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஓவர் லாக் பண்ணுறது, வோல்டேஜ் செக் பண்ணுறது, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ யூட்டிலிட்டி அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் வேரி பண்ணலாம் அதை வச்சு. ஸோ அதில் நீங்கள் சைடில் இந்த மெனுவில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, யூல் ஹாவ் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே அந்த பயோஸ் ஹெட்டிங் கீழே வி ஹாவ் தி வெர்ஷன் 2501 அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ நவ் சின்ஸ் ஹசூஸ் மதர் போர்டுங்கிறதுனால லெட்ஸ் ஃபயர் அப் கூகுள் க்ரோம். அதில் போயிட்டு நம்ம வந்து அசூஸ் ஆர்ஓஜியோட அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு அதில் டவுன்லோட் செக்ஷனில் போய் பார்த்தோம்னா, அல்லது வாட் எவர் மதர் போர்டு மேனுஃபேக்சர் என்ன கம்பெனியோ அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ சின்ஸ் ஐல் டைப் ஆர்ஓஜி, ஓகேங்களா? இங்கே இருக்குது ரிப்பப்ளிக் ஆஃப் கேமர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதுதான் அவங்க ஒஃபிஷியல் வெப்சைட்டு. இட்ஸ் லுக்கிங் வெரி கூல், ஓகே. ஸோ நான் வில் கோ டு தி டவுன்லோட் செக்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஆர்ஓஜி டிரைவர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து நிறைய நிறைய பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் செக் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. வில் கோ ஃபார் ஆர்ஓஜி டிரைவர்ஸ் பிகாஸ் வி நீ தி லேட்டஸ்ட் பயோஸ் வெர்ஷன். ஸோ இதில் போய் ப்ளீஸ் என்டர் மாடல் நேம் கேட்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் மதர் போர்டோட மாடல் நேம் அல்லது மாடல் நம்பர் நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும் இல்லை, நீங்கள் அடித்தாலே ட்ராப்டவுன் மெனுவில் அதோட சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ நான் அடிக்கிறேன் B450 அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ ஆர்ஓஜி ஸ்ட்ரிக்ஸ் B450F கேமிங் நம்மளோட மதர் போர்டு இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம மதர் போர்டு. இதில் நம்ம டிரைவர் அண்ட் யூட்டிலிட்டியில் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இந்த டிரைவர் டிரைவர் அண்ட் டூல்ஸ் அல்லது பயோஸ் அண்ட் ஃபோம்வேர் கீழே அழுத்திட்டிங்கன்னா இங்கே காட்டும் பயோஸ். ஸோ தி லேட்டஸ்ட் வெர்ஷன் இஸ் 2801 விச் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் 24th of September 2019. பட் தி வெர்ஷன் விச் வேர் ஹேவிங் நவ் இஸ் 2501, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2801, 2704, 2605, 2501. ஸோ 2501க்கு அப்புறம் இது மூணாவது அப்டேட், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் இதை வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணலாம், ஓகே. டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதை போய் பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணி, திஸ் இஸ் கால்ட் a cap file, which is called an image file. So இதை வச்சு தான் இந்த பயோஸோட ஃபைல்ஸ் எல்லாமே இந்த கேப் ஃபைலில் தான் இருக்கும்.
சோ இதை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பயோஸ் அப்டேட் பண்ணணும், நம்ம ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, இதை வந்து சிப்செட்டில் ரீப்ளேஸ் பண்ணி லோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுவும் நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். நீங்கள் ASV3 போயிட்டு சைட் மெனு அழுத்தி, சாரி, ஈஸி அப்டேட். ஆக்சுவலி ஈஸி அப்டேட்டுங்கிறது அசஸோட ஃப்ளாஷ் யூட்டிலிட்டி. ஸோ பயோஸ் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காக தனியாக அவங்க ஒரு இது ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க, அப்ளிகேஷனில் ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்த்துட்டிங்கன்னா மேனுவலி அப்டேட் பூட் லோகோ ஆர் பயோஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே ஓப்பன் பண்ணி நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ண அந்த பயோஸ் டிரைவரை இங்கே லோட் பண்ணி இங்கே நீங்கள் பூட் பண்ணலாம், ஓகேங்களா. அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது டெலிட் கீ ரிப்பீட்டடாக ப்ரெஸ் பண்ணி பயோஸ்குள்ளே போயிட்டு அப்படியும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போது சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம இப்போது அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்போது சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிடலாம். ஓகே, டன். ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போது சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிட்டோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், நீங்கள் திருப்பியும் சிஸ்டம் ஆன் பண்ணி பயோஸ் மெனியூக்குள்ளே போய் இப்போது நீங்கள் வந்து பயோஸ் அப்டேட் பண்ண போகிறீங்க இதுக்கு. ஸோ பயோஸுங்கிறது ஒரு சின்ன மெமரி, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போது ஃபைலை வந்து ரைட் பண்ண போகிறீங்க. இந்த நேரம் வந்து ரொம்ப குரூஷியல், பவர் லாஸ் அதாவது ரொம்ப இன்டரப்டட் பவர் கட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது சிஸ்டம் ஒரு செகண்ட் கூட ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா பயோஸ் கரப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மதர் போர்டையே வாரண்டிக்கோ இல்லை சர்வீஸ்க்கோ அமைச்சு தான் நீங்கள் திருப்பியும் எடுக்கணும். ஸோ என்ஷூர் தட் யூ ஹவ் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. ஸோ அதனால என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணலாம். ஓகே, சிஸ்டம் இஸ் நவ் ஆன். ஓகே, ஸோ ஓகே டெலிட் கீ கேட்குது, நம்ம டெலிட் கீ அழுத்திட்டோம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் இன் டு தி பயோஸ் மெனியூ. ஸோ இதில் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பயோஸ் வெர்ஷன், தி ரேம் ஸ்பீட், தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சிபியு, தி டெம்பரேச்சர், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லும். ஸோ கேன் ட்வீக் சம் ஆஃப் தி செட்டிங்ஸ் இன்சைட் தி பயோஸ் ஆல்சோ. ஸோ அது நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இப்போது பயோஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம டூல் செக்ஷனுக்குள்ளே போவோம். இந்த டூலில் அழுத்திக்கோங்க. அழுத்தினீங்கன்னா அசஸ் ஈஸி ஃப்ளாஷ் த்ரீ யூட்டிலிட்டி இருக்கும். அப்போவே சொன்ன மாதிரி இதுதான் வந்து நம்ம பயோஸ் சிப்செட்டில் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோக்ராம். ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இன்டர்நெட் வழியாக நீங்கள் பயோஸை அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்டேட் பண்ணலாம். பட் இதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு ப்ரோக்ராம், ஒரு அப்ளிகேஷன் தனியாக டவுன்லோட் பண்ணணும், திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்லையோ உங்கள் சிஸ்டமில் அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுட்டு லோட் பண்ணுறது தான். ஸோ பயோ ஸ்டோரேஜ் டிவைசஸ் கிளிக் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்தாச்சுன்னா இப்போது அதை வந்து நம்ம வந்து என் ஹார்ட் டிஸ்க்லேயே ஒரு இது சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான், ஒரு இந்த கேப் ஃபைல், பயோஸ் கேப் ஃபைலையும் அப்டேட்டட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தி பயோஸ் கேப் ஃபைலையும் நான் வந்து என் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேயும் என் ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ்லேயும் நான் வந்து ஒரு ரெண்டு காப்பி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்பார்ட் ஃப்ரம் டெஸ்க்டாப். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா வி ஹாவ் திஸ் திங், இந்த ROG ஸ்டிக்ஸ் B450F கேமிங் அசூஸ் 2801 கேப் ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இது தான் நம்ம லோட் பண்ணோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டி யூ வாண்ட் ரீட் திஸ் ஃபைல்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுங்க. ஸோ கேட்குது பாருங்கள், மாடல் ROG போஃபி கேமிங் வெர்ஷன் 2801 ரிலீஸ் ஆனது வந்து பார்த்துட்டிங்கன்னா யா, ஸோ ஹி ஹாவ் தி செப்டம்பர் 18th ரிலீஸ் ஆகிருக்கு.
பட் வெப்சைட்டில் செப்டம்பர் 24th போட்டிருந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் தர்ஸ் மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியல. பட் திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை நம்ம வந்து டி வாண்ட் அப்டேட் பை அஸ், ஸோ இந்த வெர்ஷனுக்கு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தாச்சு. கீழே பார்த்துட்டிங்கன்னா ப்ராசஸிங் காட்டும். இந்நேரம் மவுஸ் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி க்ரூஷியல் டைம். சிஸ்டம் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதோ ரீசெட்டோ பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது எதுவுமே பண்ணிடாதீங்க. இட்ஸ் எ வெரி க்ரூஷியல் ப்ராசஸ். பவர் லாஸ் ஏதோ ஆச்சுன்னா பயோஸே கரெக்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அலையணும். அது சர்வீஸ் வாரண்டி கொடுத்து திருப்பி கிடைக்கும் ரொம்ப நாள் டைம் ஆகும். ஸோ ஜஸ்ட் கீப் காம் அண்ட் வெயிட் ஃபார் இட். ஓகே, இப்போது அப்டேட் இட்ஸ் நியரிங் கம்ப்ளீஷன். எஸ் ஓகே, அப்டேட் சக்ஸஸ்ஃபுல், சிஸ்டம் வில் பி ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எஸ் நோ இட்ஸ் ட்ரைங் டு ரீஸ்டார்ட். ஓகே, ஸோ நோ வியர் இன் டு தி பயோஸ். ஓகே, எஸ் ஹுரே, தி பயோஸ் ஹஸ் பீன் அப்டேட்டட். நோ தி கரண்ட் வெர்ஷன் ஆஃப் பயோஸ் இஸ் 2801, ரைட்? ஸோ வியர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் தி பயோஸ். நோ ஐ திங்க் லெஸ் ஜம்ப் இன் டு தி ஓஎஸ். தட்ஸ் நத்திங் டு சேவ், ஸோ ஜஸ்ட் ஜம்ப் இன் டு தி ஓஎஸ். எஸ், யா, நோ அஃபிஷியலி இன் டு தி டெஸ்க்டாப். ஓகே கைஸ், தட்ஸ் இட், தி பயோஸ் ஹஸ் பீன் அப்டேட்டட். ஓகே, நோ லெட்ஸ் செக் தி கரண்ட் பயோஸ் வெர்ஷன், செக் பண்ணிக்கலாம். எஸ் இட்ஸ் 2801, தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பயோஸ் ஆன் அசுஸ் ROG ஸ்ட்ரிக்ஸ் B450 ஆஃப் கேமிங். Okay guys, that's it guys. I hope you like this video. So make sure you give a thumbs up and subscribe if you haven't. See you guys in the next video. Thank you, bye, love you all, cheers.